மார்ச்சரியில் கொண்டு போட்டுட்டாங்க சார். நாங்கள் போகிறதுக்குள்ளவே மார்ச்சரியில் கொண்டு எல்லாத்தையும் கட்டி ஒன்று விடாத கட்டிட்டு மார்ச்சரியில் போட்டாங்க. அந்த பொருள் கூட இன்னமும் யார்கிட்ட இருக்குன்னு இந்த நிமிஷம் வரையும் எங்களுக்கு தெரியாது சார். பாப்பா போட்டிருந்த தோடு, கை செயின், மோதிரம், கால் கொலுசு, கைத்து செயின், இதெல்லாம் கூட இன்னும் யார்கிட்ட இருக்குதுன்னே தெரியாது சார். சிபிசிஐடி செயின் மட்டும் எங்கள்கிட்ட பிஞ்ச நிலைமையில இருக்குதுங்கிறாங்க சார். இப்போ பிஞ்சு இருக்குன்னா என்ன சார் காரணம்? பள்ளிக்கூடத்துக்கு நாங்க எங்களுக்கு பிரேதத்தை பார்த்ததுமே எங்களுக்கு சந்தேகம். பள்ளிக்கூடத்துக்கு வர்றோம், அங்க பள்ளிக்கூடத்துக்கு ஃபுல்லா அடியாளுங்க, ஃபுல்லா வெளியில போலீஸ் அங்கேயுமே நிர்வாகம் பதில் சொல்லல சார். ஒரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சார் எங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த தகவல் எப்படி தெரியுமா சார் சொல்றாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல மணி ஒரு 3 மணிக்கு முத நாளே விழுந்துருச்சிங்கன்னு சொல்றாங்க சார். ஒரு ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க, 1 செகண்ட் தான் சார் ஓடுது, அதில் பாப்பா விழ வேற ஃபுட்டேஜே இல்லை சார். அப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை அது எங்கள்கிட்ட சொல்லக்குள்ள அப்போ தான் விழுந்துச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு மொதல் நாள் நைட்டே அவங்க பொண்ணு 5:30 விழுந்துருச்சு அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம் சார், நைட்டுங்க 5:30 விழுந்துருச்சு, 5:30ங்கிறது ஒரு மிட் நைட்லாம் கிடையாது. உள்ளே வந்து கத்தக்குள்ள வாயை வந்து மூடிக்கிட்டு வந்து விழ மாட்டோம், ஐயோ அப்பா அம்மா ஏதாவது கத்துவா, 5:30 யாரும் தூங்க மாட்டாங்க. 10 மணி வரை ஸ்டடி சார், ஒரு சில டைமில் 11 மணி வரை ஸ்டடி, ஒரு சில டைம் 10 மணி வரை. 10 மணி வரை ஸ்டடின்னா கூட 10 மணிக்கு யார் தூங்குவா? உள்ள கத்தக்குள்ள அவ்வளோ சத்தம் கேட்டிருக்கும்ல, மடார்னு வந்து விழுந்திருப்பாளே. அப்போ ஒருத்தவங்க கூடமா எழுந்திருக்கல சரி, நைட்டு ஃபுல்லாக 5:30 தான் வாட்ச்மேன் பார்த்தாருன்னாங்க. நைட்டு ஃபுல்லாக அப்போ ரத்த கரையாங்க, 5:30 வீந்த பிள்ளைக்கு நைட்டு ஃபுல்லாக ரத்தம் இருக்கணும்ல, 5 மணிக்கு வாட்ச்மேன் பார்த்தாருன்னா போலீஸ் வாயாலே சொல்றாங்க, அதெல்லாம் கழுவி விட்டுட்டாங்க சொல்றாங்க. பதினாலாம் தேதி தான் சார் என்கிட்டயே காட்டுறாங்க, இப்படி ஒரு லெட்ரு உன் கையெழுத்து உன் பொண்ணுதான் காட்டுறாங்க சார். அதுன்னு என் பொண்ணு கையெழுத்து, ஒரு டி என் பொண்ணு போகிறது, பி போகிற எல்லா எழுத்துமே எனக்கு நல்லா தெரியும் சார். நான் தான் டைரி எழுதிட்டு வருவா, டெய்லியும் கையெழுத்து போடுவோம், அது என் பொண்ணு கையெழுத்துமே கிடையாது சார். அப்படி ஒரு பொய்யான லெட்டர் கூட எனக்கு மறுநாள் தான் சார் காட்டுறாங்க என்கிட்ட. ஃபோனில் காட்டி இதான் உங்கள் பொண்ணு கையெழுத்து. அதுவும் அந்த பாப்பா வந்து ஆங்கிலம் படிக்கிற பாப்பா வந்து தங்கிலீஷில் எழுதுக்கு சார், அதான் அதான் சந்தேகமாக இருக்குது. தமிழ் படிக்கிறது இங்கிலீஷில் படிக்கிறது எங்களுக்கு ஒன்று தங்கிலீஷில் எழுதுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது? ஒரு பாப்பா இப்போ நல்லா படிக்கிற பாப்பா தங்கிலீஷில் எழுதுனாங்க, தமிழில் தான் எழுதிருக்கோம், அப்பா அம்மாவுக்கு புரியாது அப்படின்ட்டு சார். இதே ஒரு ஏழை ஒரு கொலை பண்ணியிருந்தாலும் 1 மணி நேரத்தில் கண்டுபிடிப்பாங்க சார். இவங்களுக்கு எதுக்கு சார் இவ்வளோ சப்போர்ட்டு? என்னமோ நாட்டுக்கு நல்லது செய்யறவங்க மாதிரி அவ்வளோ அவ்வளோ பாதுகாக்கிறாங்க, எதுக்காக பாதுகாக்கிறாங்க? அந்த பாதுகாக்கிற பின்னணி யாருன்னு தெரியல சார். இவ்வளோ அவ்வளோ பொக்கிஷமாக பாதுகாக்கிறாங்க, என்னமோ நாட்டுக்கு உழைத்த நல்ல ஒரு போல காப்பாத்துறாங்களே, அப்படி யார் இவங்க பின்னணியில் இருந்துட்டு இப்படிலாம் செயல்படுறாங்கன்னு தெரியல சார். நல்லாவே தெரியுது மோகன், ராஜசேகர், செல்வம் இவங்க 3 பேர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. கொங்கு மண்டபத்தில் வச்சுக்கிட்டு கரிசோறு அது இதுன்னு ஆக்கி போடுறாங்கன்னு தெரியுது. அவங்களையுமே எதுவுமே கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. மற்றொரு சோதிச்சு போற வரைக்கும் கடிதத்தையும் அப்போ எடுக்கல, விழுந்து கிடந்த உடனே உடனே எடுக்கும்போது பையில் என்ன இருக்கு அது இருக்குன்னு பார்ப்பாங்க. நகையை கலட்டினா க மூக்குத்து கலட்டினா சட்டப்பையில் என்ன இருக்குன்னு பார்க்காம கடிதத்தை அவசரத்தில் கட்டிருப்பானுவா? எதுவுமே கை கால்லாம் உடையல சார். இதெல்லாம் நல்லா இருக்கு சார், கை நல்லா இருக்கு சார். இங்க ஒரு காயம் இருந்துருக்கு சார், இருப்பா சத்தம் போடாதீங்க. உண்மையிலேயே நிர்வாகத்து மேல தப்பு இல்லைன்னு வச்சுக்கோ சார், அடுத்த 1 மணி நேரத்திலேயே சிசிடிவி காட்டி பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் சார்.
பொண்ணு குதிக்கப்பட்டு இருந்தால் ஒரு மணி நேரத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் சார். நாங்க 13ஆம் தேதியும் பொழுதுக்கும் அங்க நிக்கிறோம் சார். 14ஆம் தேதியும் இருக்கிறோம் சார். 15ஆம் தேதியும் இருக்கிறோம். 16ஆம் தேதியும் அமைதியா தான் இருக்கிறோம். அது வரைக்குமே அந்த நிர்வாகம் எங்களுக்கு ஒண்ணு கூட காட்ட கிடையாது. அதிகாரிகளும் எதுவுமே எங்களுக்கு காட்ட கிடையாது. எந்த தக்க பதிலும் ஒரு மணி நேரம் கூட அவரை உள்ள வைக்க முடியாது. அவளுக்கு ஆள் நெட்வொர்க் இருக்குன்னு சொல்றாங்க சார். இதெல்லாம் யாரோட தெம்புல சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியல சார். இப்ப எங்களை மாதிரி ஏழையோட உயிர் எல்லாம் வந்து போயிடுச்சுன்னா எதுவுமே கேட்க கூடாது. தூக்கி டஸ்ட்பின்ல போடுற மாதிரி போடுன்னு சொல்றாங்க சார். ஒருத்தவங்களும் கூட அவங்க மதிச்சு ஒரு பதில் சொல்ல கிடையாது சார். அட்லீஸ்ட் ஒரு தலைவரை கூப்பிடுங்க. நாங்க 4 பேர் பேசுறோம்னு கூட பேசல சார். இப்ப அப்ப எல்லாம் காலையில வந்து பொழுதுக்கு அங்கதான் சார் இருந்தாரு. நைட்டு ஃபுல்லா இருந்தாரு சார். எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு கேளுங்க சார். எதுலயுமே எங்கேயுமே போய் காவல்துறை விசாரணையில இருந்து சிபிசிஐடிக்கு மாத்துறதுங்கிறது தற்சமயம் அது கடத்தி விடுது. நம்ம அது விசாரிக்கிறாரில் வேலை தெரிகிறேன். அந்த விசாரணை என்ன வருதுன்னு பார்ப்போம். அது வந்து அது அந்த சிபிசிஐடிக்கு மாத்தல, நம்மள ஏமாத்தலை. சரி பாப்போம். கொலை எவ்வளவு சார் கண்டுபிடிக்கிறாங்க? என்ன வருதுன்னு பாப்போம். பாத்துட்டு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது நம்ம அமைதியா இருக்குமா? பல சந்தேகங்களை வந்து ஊடகத்தின் வாயிலாக அல்லது மக்கள் மன்றத்தின் வாயிலாக நாங்கள் எழுப்புகிறோம். அம்மாவும் கேட்குறாங்க. ஆதாரத்தோடு தான் நம்ம காட்டுறோம். நம்ம வந்து இப்போ
தற்கொலை செய்வதற்கான காரணம் ஒன்றும் இல்லை. இவங்க சொல்கிறது மாதிரி இந்த இல்லை. ஒருவேளை தற்கொலைனாலும் இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியதில்லை. எதனால் தற்கொலை செஞ்சாங்கிற காரணத்தை எங்களுக்கு காட்டி நிரூபிச்சிருந்தா போதும். இப்போ ஒரு கடிதம்ன்றாங்க. இப்போ பாருங்கள், பிணவரையிலிருந்து அவ பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்தால் விழுந்து கிடக்கும்போது இறந்து கிடக்கும்போது முதல்ல எதை எடுத்து கை சட்டப்பையில் எது இருக்கான்னு பார்ப்பீங்க. அதுதானே நியாயம். அந்த பிணவரையில் அவ போட்டிருந்த தோடு இல்லை, மூக்குத்தி இல்லை, கையில் போட்டிருந்த வளையல் இல்லை, காலில் போட்டிருந்த கொலுசு இல்லை, எல்லாம் கலட்டப்பட்டிருக்குன்னா அப்போ உடைக்குள்ளே இருந்த அவர் உடையிலிருந்து அவ சட்டப்பையிலிருந்து கடிதத்தை எடுத்துக்கணும் இல்லை. விழுந்த இடத்துல எடுக்கலை, மருத்துவமனையில் போய் மருத்துவர்கள் சோதிக்கும் போது எடுக்கலை, பிணவரைக்குள்ளே போய் இருந்து ஒரு கடிதம் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு இருந்ததுன்னா இது எவ்வளவு ஒவ்வொன்றுலேயும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது பாருங்கள். இப்போ அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டோம், தற்கொலை தான் போய் தேடி பார்த்துக்கிறங்கண்ணா. அவள் தங்கியிருந்த அறையை போய் அம்மா அப்பா பார்க்கணுங்கும்போது தரணமாக திறந்து விடாமல் எதுக்கு வலுக்கட்டாயமாக காவலர்கள் வந்து இழுத்து கூட்டி கதவை சாத்தி நமக்கு பல கேள்விகளை எழுப்புது, பல ஐயங்களையும் எழுப்புது. இதை வந்து குறிப்பாக தமிழக அரசு இதை நியாயமாக அணுகி இருந்தால் இது எளிதாக இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இது கொலையா தற்கொலையா என்னென்னு நம்ம கேட்குறது ஒரு நியாயமான பிள்ளை இல்லை, நமக்கு திருப்பி வரப்போகிறதில்ல. ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இன்னும் இனிமேலும் பல ஸ்ரீமதிகள் உருவாகிறாமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு தான் நம்ம வழிவகுக்கணும். அதனால் அது இவங்க வந்து மேலும் மேலும் இதை காலம் கடத்திக்கிட்டு போகிறது வந்து இது ஏற்புடையது இல்லை. இப்போ நமக்கு சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம் அப்படிங்கிறது இது எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். காவல்துறைக்கும் சிபிசிஐடிக்கும் ரெண்டுக்குமே தலைவர் யாருன்னா பொறுப்பு யாருன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான், முதல்வர் தான். அவருக்கு கீழே இயங்குகிற காவல்துறையின் விசாரணை சரியில்லைன்னு சிபிசிஐடிக்கு மாற்றினா இப்போ நமக்கு என்ன கேள்வி இருக்குது? அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிற காவலர்கள் காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, சிபிசிஐடிக்கு மாற்றுறீங்க, அதை மாற்றுறீங்களா காலம் கிடத்துறீங்களா? மாற்றுறீங்களா எங்களை ஏமாத்துறீங்களாங்கிற கேள்வி வருது. இப்போ இதுக்கு அப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க, அது விசாரித்து வரட்டும்ன்ட்டு நாங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்போ அதுக்காக தானே அது பயன்படுது. இப்போ ஒரு கேள்வி, ஒரு மாவு அது இட்லியாக சுட்டா எப்படி வரும், தோசையாக சுட்டா எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். சுடுற ஆள் ஒருத்தர் தானே, இந்த இரண்டு துறைகளினுடைய தலைவர் யார்? அப்போ என்னவா எங்களுக்கு நீதி கிடைக்கும்? சிபிசிஐடி விசாரித்து சொல்கிற நீதியை வந்து அந்த தீர்ப்பை வந்து அந்த அது வெளிக்கொண்டு வர போகிற நீதியை வந்து காவலர்களை காவல்துறையால் கொண்டு வர முடியலையா? இது எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்கள். நம்ம எழுப்புகிற கேள்விக்கு வந்து பதில் சொல்லாமல் அதை காலங்கடத்தி பெற்றோர்கள் மீது குறையை சொல்கிறது, பள்ளி நிர்வாகத்தின் மேலே எந்த குறையும் இல்லை அப்படின்னா, இப்போ கைது செய்யப்பட்டவங்களுக்கு இந்த கொலைக்கு எதாவது இந்த மரணத்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? தற்கொலைக்கு அவங்க தூண்டுனாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்கீங்களா இல்லை எப்படி? தற்கொலை வச்சுக்கிறோம், தூண்டுனாங்களா எப்படி? இந்த கொலைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த தற்கொலைக்கு இதுக்கு இந்த மாதிரி காரணம் இருக்குனாது 30 நாளில் நிரூபிச்சிருக்கலாம்ல. அப்போ எங்களுக்கு ஆமாம் அவங்க சொல்கிற காரணம் நியாயமாக இருக்குன்னு நாங்கள் விலகியிருப்போம்ல. அது எப்படி பார்த்தாலும் அதில் தவறு நடந்துச்சு, அதை அதிகாரத்தை வச்சு மறைக்க நினைக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்பவும் முதலாளிகளுக்கு வேலை செய்கிற ஏவலாளிகளாக மாறிட்டதுனால அது காவல்துறையும் கைகட்டி வேலை செய்யுது, அதிகாரமும் அதுக்கு வேலை செய்யுது. ஏன்னா இங்கே தொடக்கத்திலிருந்தே நீண்ட காலமாக முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் நிறுவப்படுதே ஒழிய அடித்தட்டு மக்கள், அப்பாவி மக்கள், உழைக்கும் மக்களுக்கான அதிகாரம் இங்கே நிறுவப்படலை. அதை இந்த ஸ்ரீமதி நிகழ்வும் நிரூபிக்குது. அப்படி தான் நாம் பார்க்குறேன். வேற தொடர்ந்து வந்து பள்ளி மாணவர்கள் மட்டுமா? ஏறக்குறைய இப்போ 6 மேற்பட்ட காவலர்கள் தற்கொலை செஞ்சுருக்காங்க. அது காரணம் என்ன? அழுத்தம்தான். பள்ளி இப்போ ஸ்ரீமதியுடைய மரணத்தை விடுங்க, பொதுவாகவே வந்து மதிப்பெண்களை வச்சு பிள்ளைகளினுடைய அறிவை மதிப்பிடுகிற ஒரு போக்கே தவறானது. அது என்னுடைய நிலைப்பாடும் கோட்பாடும் கூட. இப்போ எல்லா இடத்துலையுமே பல்வேறு காரணங்களால் நம்ம பிள்ளைகள் வந்து உயிரை மாய்த்துக்கொள்கிறாங்க. ஒரு பக்கம் போதை பழக்கம் பெருகி கொண்டு போகுது. நீங்கள் பார்க்குறீங்க சாலையில் ஒரு பையன் வந்து அதிகமாக வந்து கஞ்சாவோ ஏதோ போதைப் பொருளை பயன்படுத்திட்டு பள்ளியில் போகிறவங்களெல்லாம் அவர் மறித்து தகராறு செய்கிறத பார்க்குறீங்க. அது அவரோட குற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது உங்கள் குற்றம், என் குற்றம், இங்கே கூடியிருக்கிற எல்லாருடைய குற்றம். சமூகம் குற்ற சமூகமாக மாறிடுச்சு. அதில் அவரை மட்டும் குறை சொல்லி எப்படி? விற்கிது வாங்கி குடிக்கிறார். விற்க வைக்கவன் யார்? விற்க அனுமதித்தது யார்? இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? அப்போ அந்த பையனை மட்டும் குறை சொல்ல எப்படி முடியாதோ, அப்படி இந்த இதில் இந்த பிள்ளைகள் உயிரை மாய்த்துக்கொள்ளுகிற புறச்சூழலை அகச்சூழலை நம்ம உருவாக்கி விட்டுட்டு அது வந்து அவங்க இறந்து போகிறாங்கன்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறது எப்படி சரியாக இருக்குது? அப்போ அது ரூசோ சொல்கிறது தான், நீ குற்றவாளியை பிடிச்சி தூக்கில் போடுறத முத நிப்பாட்டு, அவன்
குற்றம் செய்வதற்கான காரணத்தை பிடிச்சு தூக்கில் போடுங்கிறான். முதல்ல நம்ம பிள்ளைகள் இந்த செயலை செய்வதற்கு இந்த முடிவை எடுப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா அதை வேறோடு கலையணும். அதுதான் இதுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை நான் அதை வந்து கண்டிக்கிறேன். அதை கண்டித்து ஏற்கனவே நான் சொன்னேன், அரசு அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் நியாயமாக நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். இந்த குற்றத்தை, ஸ்ரீமதியுடைய மரணத்திற்கு ஒரு நியாயமான காரணத்தை மூணு நாளில் நீங்கள் சொல்லியிருந்தால் இந்த கலவரமே வந்திருக்காது. மக்களுடைய கோபத்தை எப்படி சொல்லுவான், உள்ளுக்குள்ளே இருந்த நெருப்பை வெளியில் எப்படி வெளிக்காட்டுவான்? நீங்கள் இந்த கலவரம் நடத்தலைன்னா இந்த நிர்வாகத்திற்கு அஞ்சு பேரை கைது செஞ்சிருப்பீங்களா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ முதல்ல நிர்வாகத்தின் மீது எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்ன நீங்கள் மறுபடியும் அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களை எப்படி கைது செஞ்சீங்க? போராட்டம் இல்லைன்னா நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்க மாட்டீங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் போராடணுங்கிற நிர்பந்தத்தை நீங்கள் தான் மக்களுக்கு கொடுக்குறீங்க, தள்ளுறீங்க எங்களை. நியாயமாக நீங்கள் விசாரிச்சுட்டு இருந்தால் நாங்கள் எங்கள் வேலை வெட்டி விட்டு எதுக்கு போராடி ஜெயிலுக்கு போனோம்? அதில் நீங்கள் போகிற வரவெல்லாம் பிடிச்சி உள்ள போடுறீங்க. அதுங்க ஐஏஎஸ் எழுதி கொண்டிருக்கிற, ஐபிஎஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அவங்களெல்லாம் என்னவா காட்டுறீங்க? இப்போ என்ன தெரியுமா, ஒரு தலைமுறைக்கு என்ன தவறு நடந்தாலும் போராடணுங்கிற எண்ணம் வரக்கூடாதுன்னு நீங்கள் விதைக்கிறீங்க, கட்டமைக்கிறீங்க. அதானே அதானே ஒரு அநீதி நடக்குதுன்னா எதிர்த்து கேட்க வராத, வந்தால் உன்னை உள்ளதுக்கு போடுவோம்னு சொல்கிறீங்க, அச்சுறுத்துறீங்க. எத்தனை பெற்றோர்கள் எடுத்து கதறாங்க, ஏப்பா ரெண்டு பிள்ளையும் தூக்கி உள்ளே போட்டாங்கப்பா அப்படின்னு. இப்போ நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, நம்ம முறையிடத்தான் செய்ய முடியும். தயவு செய்து அவங்கள வந்து முதல்ல விடுவீங்க, வழக்கிலேருந்து விடுவீங்க, அவங்க படிப்பை தொடர விடுங்கன்னு. குற்றம் செஞ்சவன் எங்கேயோ இருக்கான். அதை விட்டுட்டு கலவரத்திற்கு காரணமானது விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த நீதியை வெளிக்கொண்டாரம் என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் இருந்த அரசா, கலவரத்தில் ஈடுபட்டவங்கள் குற்றவாளியா, அது காலந்தாமத்தா அரசு குற்றவாளியா சொல்லுங்க. அப்புறம் அதனால அது இந்த இடத்துல மிகப்பெரிய தவறை அரசு செஞ்சிருச்சு. அது என்னுடைய குற்றச்சாட்டு.